ஹலோ நம்ம பார்க்க மை ஓவர் பவர் எபிசோட் டுவெல் தான் அதாவது ஃபைனல் எபிசோட் மறக்காம கீழ லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணலயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பயும் போகலாம் போன எபிசோட்ல எங்க இந்த எபிசோடு அங்கே அங்கதான் இந்த எபிசோடும் தொடங்குது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் நான் இப்போ வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க பார்த்தா ஒரு பொண்ணும் மயங்கி கிடக்குது அதுவும் எழுந்துட்டு கேக்குது இந்த மாதிரி நான் எங்க இருக்கேன் அப்புறம் அதுக்கிட்டயும் ஒரு வாய்ஸ் வருது இந்த மாதிரி உங்களோட பாடி வந்து அறுபது பர்சன்ட் டேமேஜ் ஆயிருக்கு உங்களால இதனாலயே மூவும் பண்ண முடியாது என்ன சொல்ற அப்பன்னா என்கிட்ட வேற எந்த வலியும் இல்லையா என்ன உங்ககிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு நீங்க பொறுமையா வெயிட் பண்ணும் அதாவது இந்த காயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆற வரைக்கும் இல்லன்னா டிராகன் ஹீல் அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டா மொத்தம் மாதிரியாக்கு வரவீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வேற எந்த சாய்ஸும் இல்லையா நம்ம வந்து அத தான் யூஸ் பண்ணுமா என்ன வேற எந்த வலியும் இல்லையா இல்ல நம்ம கிட்ட எதுவுமே அந்த மாதிரி இல்ல இப்போ ஒரே வழி அதுதான் ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணிட்டா உங்களோட ஃபார்ம் வந்து ஒரு டிராகனோட ஃபார்மா மாறிடும் இன்னும் நீ சொல்றேன் இந்த மாதிரி இப்ப தங்குறதுக்கு எல்லாம் டைமே இல்ல டக்குன்னு நீ யூஸ் பண்ணு சரி நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் நீங்க வந்து உங்களோட மந்திரத்தை சொல்லுங்க இப்படி அதுவும் சொல்ல திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு டிராகனா ஒரு மாதிரி தான் காட்டுறாங்க ஒரு எக்ஸ்பிளோஷன் ஒரு பயங்கரமான ஹீட்டும் அது ஓலாம அந்த எக்ஸ்பிளோஷன்ல நானோ மிஷின்ஸ் நிறையவே இருக்கான் இன்னது நிறைய இருக்கா இன்னும் நீ சொல்ற எனக்கு வந்து ஒண்ணுமே போறியே ஆனா அதுக்குள்ளே பின்னாடி இருக்க பொண்ணுல மெசேஜ பார்த்து சொல்ற இந்த மாதிரி உன்னால லா ஆஃப் இதை வந்து கொல்ல முடியுமா அதை பத்தி எல்லாம் நீ வந்து கவலைப்படாத இப்பதைக்கு நம்ம சேஃபா தான் இருக்கும் ஆனா என்னால இன்னமும் அந்த ட்ரையல் ரூம் எங்க இருக்குன்னு சரியா சொல்ல முடியல இன்னும் சொல்றேன் எனக்கு வந்து ஒண்ணுமே போறலையே இந்த சைடு அந்த பொண்ணதான் மாட்டாங்க அதுவும் டிராகனா உருமாட்டிருக்கு இதுதான் சரியான வாய்ப்பு இந்த மாதிரி என்னோட ரிவெஞ்ச நான் இப்பதான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்னமும் இந்த வெடிப்புனால நாள நிறைய பேர் சாவலாம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய நேரம் இதுதான் அங்க ஒரு வாய்ஸும் இவளுக்கு அங்க சொல்ல இருக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிற ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ண இருக்கான்னு நினைக்கிறேன் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த பாடியை வச்சு என்னால நிறைய பேர் அழிக்க முடியுன்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல இந்த மாதிரி உங்ககிட்ட டிராகன் ஸ்கில் எல்லாமே இருக்கு உங்களால டிராகன் வாரியர் அந்த ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ண முடியும் இப்படி அதுவும் சொல்ல அங்க பாத்தா இவளோட பள்ளி எல்லாமே விழ ஆரம்பிக்குது விழுந்தக்கப்புறம் அங்க டிராக டிராகன் சோல்ஜர்ஸா வர ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு குண்டனோ பயந்தனருக்கா நம்ம வந்து என்ன பண்றது நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே புரியலையே இப்படி ஒன்னும் பயந்தனருக்க முன்னாடி பார்த்தா டிராகன் சோல்ஜர் ஆளுங்களும் வந்து இருக்காங்க இது என்னது ஒரு பிரச்சனை இப்போதான் முடிஞ்சது அதுக்குள்ள இன்னொன்னா அப்புறம் தான் இவங்களே நல்லா பாக்குறாங்க இவங்களோட ஃப்ரெண்டு சின்னோகாவா தான் அவங்க அந்த டிராகன் சிஸ்டம் வாங்க வந்து இவங்கள டிரெக்ட் பண்ணிது இங்க வந்து டோட்டலா அஞ்சு சர்வே இருக்காங்க அப்ப எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க இந்த மாதிரி போட்டு தள்ளுங்க இதனாலேயே அவங்க அங்க அட்டாக் பண்ணலான்னு போறாங்க ஆனா திடீர் யோகிரி வந்து அவனோட ஸ்கில் யூஸ் பண்ணனால அவங்க எல்லாருமே அப்படியே இறந்து போயிடறாங்க அங்க அவளுக்கு ஒண்ணும் புரியல இந்த மாதிரி என்ன ஆச்சு சடனா அப்புறம் தான் உடனே நல்லா அனலைஸ் பண்ணு இது வந்து இப்படி நடக்கக்கூடாது அவன் வந்து அவனோட பிரசன்ஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா இது எப்படி எனக்கு தெரியுது இப்படி அதுவும் சொல்ல இருக்க அந்த பொண்ணுக்கும் ஒன்னும் புரியல நீ வந்து என்ன சொல்ல இருக்க நம்ம வந்தது இங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அதனால நான் வந்து இவங்கள போட்டு தள்ளனு போறேன் ஆனா அதுக்குள்ள அந்த சிஸ்டமும் நல்லா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்குது அப்புறம் தான் அதுக்கு யோகிரி பத்தியே தெரிய ஆரம்பிக்குது இவன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கான் இவன் வந்து இங்க என்ன பண்ணிருக்கான் நீங்க வந்து கொல்ல கூடாது நம்ம வந்து இங்க இருந்து டக்குன்னு போகணும் இல்லனா நம்மளுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை வரும் நீ வந்து என்ன சொல்ற நான் ஒரு டிராகனா மாதிரி இருக்கேன் நான் வந்து எதுக்கு மாறினேன் இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும் அதுக்காக தான்

எப்போ அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க இந்த இதையோ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது அழிஞ்சு கிடக்குது இதுக்கு மேலே யாருமே இங்கே இல்லை நினைக்கிறேன் சேஜோ நம்மளை பத்தி கவலைப்படலன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே அங்கே சேஜோட வயசு வந்து இங்கே நான் தான் இருக்கேன்ல ஹாப்பியா நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க இவங்களும் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க என்னது ஷியானா நீங்க வந்து இங்கே என்ன பண்றீங்க அங்க யோகியும் கேட்கறான் இந்த மாதிரி நீதான் அந்த ஷியானா நானும் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் யோகி நீதானே அது ஆனா நான் வந்து உன்னை பத்தி என்ன ரிப்போர்ட்ல கேள்விப்பட்டேனா சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நான் கூட சேட் பண்ணலாம்ல அங்க என்னாச்சும் தெரில திடீர்னு பார்த்தா அங்க அவளும் அப்படி விழுதுடறா அப்புறம் தான் யோகிரியே சொல்றான் இந்த மாதிரி என்னோட கேள்விக்கான பதில வண்டி கூத்துரு நீ வந்து அப்புறம் என்ன வேணா பண்ணலாம் இன்னும் எனக்கு தேவை வெறும் ஒரே ஒரு கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வண்டி தான் தேவை ஆனா அதெல்லாம் அவன் கேட்கற மாதிரியே தெரியல அப்புறம் தான் அங்க யோகிதையே சொல்றான் என்ன உன்னால எழுதுக்க முடியல போல உன்னோட காலை வந்து நான் கூண்டுட்டேன் அதனால உன்னால எழுதுக்க முடியாது இதுல இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் சரி நீ வந்து எனக்கான கொஸ்டினுக்கு பதில் சொல்ல இந்த மாதிரி எங்களால எங்களோட உலகத்துக்கு போக முடியுமா முடியாதா ஆனா இதை கேட்கற அந்த பொண்ணு பார்த்தா அந்த யோகி மேலேயே தாக்க ஆரம்பிக்குது என்னம்மா நீ வந்து என்னோட ஹார்ட்டையோ இல்ல இன்ஸ்டன்ட் மேல பண்ணலான் ட்ரை பண்றியா அதெல்லாம் என் மேல ஒர்க் ஆகாது சரி நீ வந்து சொல்ல மாட்டே போல இப்படின்னா ஒண்ணு சொல்ல திடீர்னு அவளோட கை பார்த்தா அங்க வேலை செய்ய மாத்து அந்த வரலும் அசையவே மாத்து இப்பதான் யோகிரியை சொல்றேன் இந்த மாதிரி நான் உன்னை முழுமையால நான் கொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொல்லுவேன் இதை கேக்குற எனக்கு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வேற ஒரு இடத்துக்கு டெலிபோட்டு இதை பாக்குற குண்டனும் ரொம்ப ஆச்சரியமாயிரான் என்னது இந்த ஷியான் வந்து வந்த வேகத்திலேயே மாஞ்சி போயிச்சு அவ என்ன பயந்து ஒட்டாலாம் என்ன இந்த சைடு ஷியானோ அவளோட கோட்டைக்கு வந்துடுறா அங்க அவளுக்கும் ஒண்ணும் புரியல இந்த மாதிரி இன்னதான் நடக்குது ஆனா கொஞ்ச நேரம் நல்லா யோசி பார்த்தா அவளுக்கே புரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்பாள இது வந்து பேசுற வரைக்கும் நான் உன்னை இன்ச் பை இன்ச்சா நான் கொல்ல போறேன் அப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி அவள் பேசணுன்னு ஆனா இருந்தாலும் அந்த வேலை செய்யாத கையை மாத்திட்டு அங்க வேற ஒரு கையையும் அங்க மேஜிக்லயோ வச்சு பார்க்கறா இருந்தாலும் அதே நிலமையில தான் அங்கே இருக்கு இவளுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல திடீர்னு பார்த்தா யோகி சின்னு ஒரு பையன் வரான் என்ன ஆச்சு ஷியானு அப்படின்னு அவனும் கேட்க திடீர்னுட்டு அவனோட உடம்பும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா டெட் ஆக்க ஆரம்பிக்குது நம்ம ஷியானுக்கு ஆன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது இதை பார்க்கற ஷியானு ரொம்பவும் கவலைப்படுறா இந்த மாதிரி உனக்கு என்ன ஆச்சு இது வந்து அவனோட வேலைன்னு தான் நினைக்கிறேன் அப்போன்னா நான் வந்து கண்டிப்பாக அவன்கிட்ட சொல்லி தான் பண்ணும் போல இதனாலேயே வேற வழி இல்லாம சியானோ அங்க டெலிபட்டா நீ வந்து யோகிச்சியா எதுவும் பண்ணாத நான் வந்து அதுக்காகலாம் எல்லாம் வரல நான் வந்து கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில் எனக்கு வரணும் நான் வந்து பேசணும் தான் இங்க வந்திருக்கேன் நான் வந்து எந்த விதமான கில்லிங் என்டர்டைனோட நான் இங்க வரவே இல்ல அங்க ஷியானோ அழுது நேரக்கா இதை பாக்குற ஹீரோக்கும் புஞ்சது இந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சு பயிற்சி போல நீ எங்க போனாலும் என்னால கொல்ல முடியும்னு அதனால தானே நீ இங்க வந்திருக்க ஏன்னா என்னோட வார்த்தை போதும் இந்த மாதிரி உங்களை கொலை பண்றதுக்கு இதை கேக்குற குண்டனும் பயந்து போயிடறான் அப்படின்னா நீ வந்து என்னையும் கொலை பண்றவல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி நீ வந்து என்னோட டார்கெட் இல்ல அப்ப எதுக்கு நான் உன்ன கொலை பண்ணோம் இப்பதான் இது ரொம்ப சூடு பிடிக்குது இது ரொம்ப கூஸ் பம்சா இருக்கு இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றான் இந்த மாதிரி எனக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது நீங்க வந்து படாதீங்க இந்த மாதிரி நான் உங்களை திரும்ப வாம்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த குண்டா இருக்கான்ல இவன் வந்து ஆல்ரெடி அந்த வேர்ல்டுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கான் அது எப்படி அது வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த வேர்ல்டு கூட இவன் வந்து லிங்க் ஆயிருக்கு தான் இவன் வந்து போயிட்டு வந்திருக்கான் ஆனா நீங்க போறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா என் கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் எனர்ஜி இல்ல சரி உன்னோட கோஆர்டினேட்டர் வந்து எனக்கு காட்டு இதுல அதுவும் காட்ட ஆரம்பிக்குது இதை பார்க்கற அந்த கோஸ்ட் அங்க கட்டி நிற்கு பாத்தல நான் வந்து யூஸ்ஃபுல் தான் சரி சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் இந்த சைடு யோகிரிய சொல்றேன் இந்த மாதிரி அப்பனா அவங்க கிட்ட அவ்வளவு எனர்ஜி இல்ல அதுதானே அந்த எனர்ஜி சோர்ஸ் அது வந்து எங்க கிடைக்கும் உடனே சியானோ அவளோட உடம்புல இருந்து பிலாசபர் ஸ்டோன் எடுத்து காட்டுறா இதுதான் பிலாசபர் ஸ்டோன் இதை வச்சுதான் உங்களால போக முடியும் அப்பனா எங்களால இதை வச்சு போக முடியல அது உண்மைதான் எங்களால போக முடியும் இது இல்லாம நீ என்ன பண்ண போற அதை பத்தி இல்ல நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி எனக்கு இது அவ்வளவுக்கு எல்லாம் யூஸ் ஆகுது சரி அப்பனா நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கும் போது அப்போ நான் சேஜ் எல்லாம் வரும்போது கொண்டேன் உங்ககிட்ட கண்டிப்பா ஸ்டோன் வந்து இருக்கும்ல ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இருக்கும் ஆனா சேஜ் வந்து எழுந்தக்கு அந்த ஸ்டோன் வந்து யூஸ்லெஸ் தான் ஆனா எனக்கு அவங்களோட லொக்கேஷனும் எனக்கு வந்து சரியா தெரியல அங்க யோகரியா அந்த குண்டை கேள்வி கேட்கிறான் இந்த மாதிரி உனக்கு வந்து எக்ஸிட் தெரியும்ல அது வந்து தேடிப்பாரு இருந்தாலும் அந்த குண்டனுக்கும் தெரியல அப்படின்னா நம்ம வந்து இங்கிலேருந்து போகணும்னு சொல்லிட்டு இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து எந்த விதமான கிளிங் இன்டென்ஷன்லயும் வரல சோ அதனால அப்படியே விட்டு போயிடறாங்க இவங்க எல்லாம் போனக்கு அப்புறம் தான் அங்க பத்த சீயான குனியா போகுது இந்த மாதிரி நான் யோகிச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணல இதனால அவ்வளவு அதை பத்தி யோசிச்சு அங்க போலான்னு பாக்க திடீர்னு பார்த்தா அங்க ஏதோ ஒண்ணு ஸ்லைம் மாதிரி வர ஆரம்பிக்குது அதுவும் ஒரு இம்யூன் சிஸ்டம் தான் அது வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு சொல்ல போனா இது வந்து அந்த மானா பொண்ணு தான் அவன் வந்து டார்க் உயிரோட கொண்டு வரணும்னு அங்க வந்து ட்ரீட் பண்ணிருக்கா அவள் அங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரா எங்க நீ போற இந்த மாதிரி உன் மேல நிறையவே நியூட்ரிஷன் இருக்கு போல உன்னோட பாடியில இருக்க சப்டன்ஸும் நியூட்ரிஷனும் என்னோட பிரதரோட பாடிக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் நான் அதான் குட்டியா இருந்தாலும் அவங்க கிட்ட நிறையவே இருக்குப்பா அங்க அவளும் கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பாக்குற அவளுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி நான் என்ன பண்றதுன்னு ஆனா கடைசியில தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி அவன் வந்து அவளோட பவரை மொத்தமாவே எழுந்துட்டா இதனாலேயே அந்த மாணவ பார்த்து சொல்றான் இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்க அவனோட பேரு நீ வந்து யாரோட கையில தெரியுமா சாவ இந்த மாதிரி யோகிரி அவன் கையில தான் நீ வந்து இறப்ப என்னதே யோகிரியா அவன் யாரு அவன் உனக்கு தெரியாது அவன் தான் உனோட சாவு இந்த சைடு அந்த டேவிட தான் காட்டுறாங்க அவனும் அங்க இருக்கும் போது அங்க பாத்தா அந்த மாஸ்டர்ஸும் வந்து அட்டாக் பண்ணலான்னு வந்து திடீர்னு அந்த மானா வந்து அங்க பயங்கரமா அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி அந்த லேடி மானா அது வந்து அவனோட பிரதரை கொஞ்சம் கொஞ்சமா அவெக்ட் பண்ண ஆரம்பிக்குது இதை பாக்குற டேவிடுக்கும் புரியுது நம்ம வந்து இப்படியே பாத்துன்னு தான் வேலைக்காவது இதனால நான் தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும் போல இதனால அந்த சாட வச்சு அந்த பிரதரோட மாணவை அப்படியே போட்டு தள்ளிடுறான் இருந்தாலும் அங்க வந்து நிறைய வந்து இருக்கு இது வந்து ஆவத்தாச்சு இந்த மாதிரி அவ வந்து ரிலீஸ் பண்ணிட்டா போல இந்த சைடு எவனோ ஒருத்த சொல்லு இருக்கான் இந்த மாதிரி லேடி மானா அவங்க வந்து அவைக்கன் பண்ணிட்டாங்க போல அவ்வளவுதான் எல்லாமே மாற போகுது உலகமே மாற போகுது இப்படின்னு இவனும் கத்தின இருக்க அங்க பார்த்தா யோகிரியோட கேங்க வர அட நீங்க யாரா எங்க இருந்து வந்தீங்க உங்களை நான் கொள்ளாம இட மாட்டேன் இப்படி அவன் சொன்ன அத்த செகண்டே யோகிரி அங்க போட்டும் தள்ளிடுறான் ஆட யோகிரி நீ வந்து என்ன பண்ணிருக்க அவன் வந்து டார்க் கிளாடோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான் போல அதாவது அவனுக்கும் டார்க் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அவன் கிட்ட இருந்து கறந்துருக்கலாம் ஆனா நீ அதுக்குள்ள கேள் பண்ணிட்டே நான் என்ன பண்றது அவன் வந்து கேள் பண்ணலான்னு வந்தான் சோ அதனால நான் கேள் பண்ணிட்டேன் அது உனக்கு புரியாதுரா இந்த மாதிரி அவங்க கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் டார்க் லாட பத்தி இப்படி இவங்களும் பேசுன்னு இருக்க டோமாவும் மற்ற ரெண்டு பேரும் அங்க போய் பாக்குறாங்க அந்த மானா பொண்ணு வந்து அந்த பேரியர உடைச்சிங்கன்னு அந்த பொருள்ல இன்னமும் உள்ள எத்தனை வந்திருக்கா அங்க அவரோட பிரதரும் கொஞ்சம் கொஞ்சமா அவே காயின் இருக்காரு இதை பாக்குற யோகரிக்கும் அங்க ஒண்ணுமே புரியல இன்னதுரா அதுன்னு திடீர்னு பார்த்தா அந்த மானா பொண்ணு அங்க வந்து நிக்குது இதை பாக்குற குண்டன் அவங்க பயந்து போயிடறான் குண்டன் சொல்றான் இந்த மாதிரி எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல

இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல நான் கில் பண்ணலன்னு இருந்தாலும் அந்த மானை வந்து அதெல்லாம் கேட்காம அட்டாக் பண்ணலன்னு வர கில்லிங் இன்டெக்ஷன் டிரெக்டான அத்த செகண்ட் ஹாவனும் அங்க அப்படியே போட்டு தள்ளிடுறான் ஏ யோகி நீ வந்து உண்மையிலேயே மாசுப்பா நீ வந்து என்ன காப்பாத்திட்டு உன் மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைக்க மாட்டான் இப்படி நீ இவனும் புகழ் தள்ளன இருக்கான் அங்க இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்துட்டு சொல்றாங்க நிலம வந்து ரொம்ப மோசமா இருக்கு கீழே நம்மளால கீழே எல்லாம் போக முடியாது எப்படி நம்ம போறது அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க இங்க வந்து ஒரு கிளைடர் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு நம்ம அதை யூஸ் பண்ணி பந்து போயிடலாம் இதனாலேயே அவங்களும் அந்த பிளைங் ஆப்ஜெக்ட் பார்க்க அதுல பார்த்தா கம்மியான ஆளுங்க போற மாதிரி தான் இருக்கு இதை பார்க்குற யோகிய சொல்றான் ஏ குண்டா உன்னால இதுக்குள்ள வர முடியாது உன்னோட சைஸ் உன்னோட வீட்டும் பத்தாதுப்பா அதனால நீ வந்து இங்கே இன்னும் யோகி நீ இப்படி சொல்ற இந்த மாதிரி நீ எப்படி தெரியுமா பேசுற ஏதோ ஒரு ரிச் பையன் மாதிரி பேசுற ரிச் பையன் கெட்டு போன அப்படி இருக்கும் அந்த மாதிரி நீ பேசுற ஆனா அதுக்குள்ளேயே மோக்க மோக்கம் வந்து சொல்றான் நீங்க வந்து காலப்படாதீங்க இந்த மாதிரி ஏன் கிட்ட ஒரு வழி இருக்கு சோ அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போங்க சோ இதனாலயே அவங்களும் ஃபர்ஸ்ட் போயிடறாங்க அங்க டோமாக்கோ ஒண்ணும் புரியல இந்த மாதிரி நம்ம என்ன பண்றது நீ எதுக்கு அவங்கள ஃபர்ஸ்ட் போக விட்ட ஆனா அப்புறம் தான் அவளே ஏதோ வந்து பண்றா அங்க பார்த்தா மேஜிக் யூஸ் பண்ணனால அவளோட காஸ்டியூமோ அப்படியே சேஞ்ச் ஆயிடுது இது இதை வச்சு உன்னால் பறக்க முடியும்பா என்னோட கேல்குலேஷன் வச்சு சொல்கிறேன் ஓ பறக்க முடியுமா அப்படின்னா இது பர்ஃபெக்ட் தான் அப்படின்னு நம்மளால அவங்க எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் அப்படியே ஓட்டிக்கிறான் உனக்கு வந்து கேட்டதும் கூட தெரியாத அப்படியே ஓட்டிக்கிற ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம அவன் அப்படியே பூச்சின்னு இருக்கான் அங்கே முக்க முக்கவும் சொல்கிறான் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர பூச்சினாலே போதும் உங்களால் பார்க்க முடியும் இதுக்கப்புறம் அவ்வளோ பறக்க ஆரம்பிக்க அவங்களும் பறந்து வேற ஒரு ஏரியாவுக்கும் போய் ரீச் ஆயிடுறாங்க அங்கே போனக்கப்புறம் அவங்களும் கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க நான் வந்து பகலில் இருக்க டவுனுக்கு போகலான்னு இருக்கேன் நான் வந்து இதுக்கு மேலே எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்ல நான் தூங்கலாம்னு இருக்கேன்பா ஏன்னா இதுக்கு மேலே என்னால எதுவும் பண்ண முடியாது நான் கூட வெட்டோம் வேற இருக்க அதுக்கும் மேல நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் சோ அதனால தான் ஒரே ஒரு அலி இது கேக்குற அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி அப்பனா நானும் உங்க கூட வந்துடுறேன் என்னது இன்னொரு ரெண்டு பேரா ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஒரு பொண்ணு ஓடி வந்து சொல்றான் ஏ யோகிரி அப்படின்னு அவளும் கத்தினவர இத பாக்குற யோகிரிக்கு அங்க ஒண்ணும் புரியல ஆமா நீ வந்து யாரு ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி யோகிரி நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா ஆனா அவன் வேணான்னு சொல்லிடுறான் நீ வந்து டேக்கன் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண கூடாதுப்பா எப்படி இப்படி பண்ணலாம் நீ ஆமா பின்ன நீ வந்து டேக்குன்னு கேட்டா இந்த மாதிரி தான் அவன் சொல்லுவான் அங்க பின்னாடி இஃபிமியாவோ தீயாவோ இருக்காங்க அப்புறம் தான் யோகிரியை கேட்கறான் இந்த மாதிரி உன்னோட லிட்டில் சிஸ்டரா ஆனா அதுக்குள்ள அவ அந்த ஸ்டோனை வந்து குத்துறா இந்த அவ வச்சுக்கோன்னு இதையும் யோகிரி வந்து வாங்கி வச்சுக்கிறான் இந்த சைடு அந்த ஹீரோ தான் காட்டுறாங்க அவளும் அதை பாத்தி வச்சு இந்த மாதிரி அவன் தான் இதை கேள்வா என்ன என்னால நம்பவே முடியல ஆனா இந்த மாதிரி வேர்ல்டுல அந்த மாதிரி ஒரு மாஸ்டரை நான் வந்து அலைய விடக்கூடாது தனியா இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க பார்த்தா ஒரு மாஸ்டர் வந்து ஒரு பையனை தூக்கி போது யாராதுன்னு பார்த்தா அந்த டாப்பர் பையன் தான் அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான் நெக்ஸ்ட் இல்ல அந்த குண்டு தான் காட்டுறாங்க இந்த குண்டை ஆல்ரெடி அங்கே ஓடி போயிட்டு இருக்கான் அவனும் ஓடி போய் சொல்றான் இந்த மாதிரி நான் ஓடி வந்ததும் நல்லது தான் நான் வந்து எனக்கான ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ண போறேன் அதுவும் ஹேர மலர் நிரம்பி இருக்கும் அப்படிப்பட்ட வேர்ல்டுல நான் வந்து வாழ போறேன் நெக்ஸ்ட் இல்ல யோகிரியா தான் காட்டுறாங்க அவனும் டோமாவோட மடியில பாத்துன்னு இருக்கான் அப்படியே அவனுக்கும் ஒரு கனவு வருது அந்த கனவுல அவளும் அங்க சொல்லு இந்த மாதிரி நீ வந்து யார வேணாலும் நினைச்சா கொல்லலாம் அதுல எந்த விதமான அப்செக்ஷனும் இல்ல ஆனா நீ வந்து எப்பயுமே மத்தவங்களை நினைச்ச உடனே கொள்ள கூடாது ஏன்னா மத்தவங்க வந்து தப்பாத்துப்பாங்க சோ நீ வந்து பண்ணலாம் ஆனா கொஞ்சம் மணி பண்ணலாம் நெக்ஸ்ட் இல்ல யோகிரி இன்னுமாக தூயின்னு இருக்கான் இதையும் நம்ம டோமா

நான் இந்த பிசோட இங்கே முச்சுக்கிறேன் அது வரைக்கும் சைனரா